ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களை. இன்றைய ஜிஎஸ்டி செய்தியுடன் உங்கள் ஆர்ஜே பாரதி சரவணன். மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஜிஎஸ்டி இழப்பீடு தொகையாக 1.51 லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளது என மத்திய நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்தார். ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி குறித்த விவரங்களை வெளியிட்டு நேற்று லோக்சபாவில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் கூறியதாவது, நடப்பு 2020 மற்றும் 2021 நிதியாண்டில் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ள ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகை 1,56,365 கோடி ரூபாய் ஆகும். இதில் மகாராஷ்டிராவுக்கு அதிகபட்சமாக 22,485 கோடி ரூபாய் வழங்கப்பட வேண்டும். கர்நாடகாவிற்கு 13,763 கோடி ரூபாய், உத்தரப்பிரதேசத்திற்கு 11,742 கோடி ரூபாய், குஜராத்திற்கு 11,563 கோடி ரூபாய், தமிழகத்திற்கு 11,269 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையாக உள்ளது. நடப்பு நிதியாண்டில் மாநிலங்கள் 2.35 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஜிஎஸ்டி வருவாய் இழப்பை சந்தித்துள்ளன. இந்த பட்ஜெட்டில் ஜிஎஸ்டி வருவாய் இலக்காக 6.9 லட்சம் கோடி ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டது. எனினும் கடந்த ஆகஸ்ட் மாதம் வரை மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டி வாயிலாக கிடைத்த வருவாய் 1.81 லட்சம் கோடி ரூபாய் ஆகும். இது பட்ஜெட் மதிப்பீட்டில் 26.2% தான். இதற்கு ஊரடங்கு கட்டுப்பாடுகளே முக்கிய காரணம். இவ்வாறு அவர் கூறினார். இந்த செய்தி உங்கள் அனைவருக்கும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.